Welcome to our channel with love, Sana Vinith. Hi, everyone. Welcome. Today, we are going to see a cute vlog. This is our wedding anniversary. So, we are going to share a small vlog with you. Last time, we went to the house for dinner date. But, we are not going to go to the time. We are going to go to the house. So, எங்களோட ஹாப்பினஸ் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிட்டு இந்த குட்டி vlog வந்து இன்னைக்கு நான் அப்லோட் பண்றேன் சோ கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும் நினைக்கிறேன் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்லாட்டி இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் டைம் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஆஃப்டர்நூன் ஒரு 11 o'clock போல நாங்க கோயிலுக்கு கிளம்புனங்க சோ இதுதான் வந்துட்டு என்னோட outfit நாங்க மூணு பேருமே வந்துட்டு ப்ளூ கலர் மாதிரி தான் போட்டுறோம் சோ ஆதி வந்து தூங்கிட்டு இருந்தான் அவனை எழுப்பி கீழ கூட்டிட்டு போறதுக்கு ஒரு வழி ஆயிட்டான் அவன் தூக்கி தூக்கத்துல வந்துருச்சுட்டான் சோ அவனோட டிரஸ்ஸோட டிசைன் அப்படிதாங்க இந்த சைனீஸ் கலர் வச்சு மேல ஒன்னு அந்த ஏத்தி தொத்திமா அந்த டிசைனே அப்படிதான் ஆனா நிறைய பேர் கேட்டாங்க போற வழியில டிரெஸ் என்ன இப்படி பாதியா இருக்குன்னு பட் டிசைனே அதுதாங்க சோ நாங்க மூணு பேருமே இன்னைக்கு வந்துட்டு ப்ளூ கலர் தான் போட்டிருந்தோம் சோ காலையில வந்துட்டு வீட்டுல வந்துட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா வந்து கோயில் கிளம்பினோங்க இது எங்களோட தேர்ட் வெட்டிங் ஆனிவர்சரி நாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு வெட்டிங் ஆனிவர்சரி அப்பவுமே கோயில் பாத்தீங்கன்னா சாய்பாபா டெம்பிள் இங்க ஒண்ணு இருக்கு அங்கதான் போயிருந்தோம் லாஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் சோ அதே கோயிலுக்கு தான் இன்னைக்கு நாங்க கிளம்பினோம் வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ் தாங்க அந்த கோயிலுக்கு சோ ஆதியோட மாஸ்க் வந்துட்டு அவன் டாகி போட்ட மாஸ்க் கேட்டான் அந்த பா பெட்ரோல் அப்படிங்கிற ஒரு சீரீஸோட தீம் போட்ட ஒரு மாஸ்க் அவன் போட்டிருந்தான் அது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் கோயிலுக்கு நாங்க போனோம் போயிட்டு அவன் ஆதியா சாப்பிட்றதுக்காக கையில லிட்டில் ஹாட்ஸ் வச்சிருந்தான் அது அவன் பிரிக்கும் போது சவுண்டு கேட்டு அங்க இருந்த இது டாகிஸ் பூரா வந்துட்டாங்க சோ அது வந்துட்டு அவன் ஒண்ணு சாப்பிட்டு மத்தது எல்லாமே அங்கதான் சாப்பிட்டாங்க பேக்கெட் பிரிக்கிற சவுண்டு கேட்டதும் எங்கிருந்தோ குடுகுடுன்னு ஓடி வந்துட்டாங்க அந்த மூணு பேரும் ஸோ அது போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு டெம்பிள்குள்ளே போனோம் லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுக்கு முந்தினத்த வருஷம் போகையில் ஆதியா கை குழந்த லாஸ்ட் இயர் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான் இந்த டைம் வந்துட்டு ரொம்பவுமே லாஸ்ட் டைமை விட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த டைமு அவன் வந்துட்டு தானாகவே எல்லா பக்கம் போகிறது சாமி கும்பிடுறது அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது லாஸ்ட் 8th and 9th month எவ்ரி தேர்ஸ்டே வந்துட்டு இங்கே தாங்க வருவோம் இந்த பாபா டெம்பிளுக்கு தான் நாங்கள் போவோம் ஸோ அதனால் ஆதியாக பிறந்ததையுமே அங்கே எடுத்துகிட்டு போனோம் பிறந்து ஒரு 3 months அவனுக்கு 2.5 months இருக்கும்போது எடுத்துகிட்டு போனோம் ஸோ அதனால் வந்துட்டு அப்போ எங்களுக்கு வெட்டிங் டே இருந்துச்சு ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் டே சாமி தானே கும்பிட்ருக்கீங்களா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரியும் இந்த டெம்பிள் தான் வந்தோம் லாஸ்ட் இயரும் சேம் இதே டெம்பிள் தான் ஆத்யா வந்து சாமி கும்பிடுற சாமி கும்பிடுறன்னு சொல்லிட்டு உள்ளே இருந்தான் வெளியே வரல ஆனா அவன் சாமி கும்பிடுற தவிர எல்லாத்தையும் போயிட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தான் எது எது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கோயில்ல இருந்து வெளியே வர்றதுக்கே ரொம்ப டைம் பண்ணிட்டாங்க ஸோ நம்ம வந்துட்டு முதல் வந்துட்டு நம்மளே வந்துட்டு பாபாக்கு வந்துட்டு ஆரத்தி எல்லாம் எடுக்கலாம் பட் இந்த டைம்ல நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஜஸ்ட் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க சரி வா நம்ம போலாம் வா போது கோயிலுக்குள்ள வந்து ஆத்தியா வந்துட்டு வரக்கே ஒரு வழி ஆயிடுச்சுங்க வெளியே வந்தோன்னா அங்க ஸ்டாப் ஆயிட்டான் வெளியே மேக்னு ஒரு பப்பி இருந்துச்சு அவன் கூட பண்ற ரகளைய பாருங்க டேய் 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 அவன் மேல பாரு பூ எறும்பு கொஞ்சம் வச்சுச்சு பாவம்
சிரிஞ்சுக்கிட்ட விளையாடுற மாதிரி விளையாண்டின பாரு. அது அவனோட தம்மா. வா சார், கூப்பிடு, வீட்டுக்கு போலாம். கூப்பிட்டு வா, போலாம். ஆத்யா சாத்தாத சாத்தாத சாத்தாத. வீட்டுக்கு கூட்டிட்டு வரானுங்களா? வாயில் பாபு போலாமா? மேக் அவன் பேரு. கூப்பிடு, மேக் கூப்பிடு. மேக் போலாம் தம்பி, வா போலாம். வா பாய் சொல்லிட்டு வா, பாய் சொல்லிட்டு வா. அந்த மேக்கு கூட ஒரே ரகலங்க, அங்கிருந்து வர்றதுக்கு ஒரு ரொம்ப நேரம் பண்ணிட்டாவன். அதுக்கப்புறமா வந்துட்டு நாங்க ஒரு ஸ்டுடியோல போட்டோ ஃப்ரேம் பண்றதுக்கு போயிருந்தோங்க. ஸோ அங்க போயிட்டு ஃப்ரேம் பண்ண கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு கேக் கட் பண்ணோம். கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கேக் கட் பண்ணோம். ஸோ இந்த சாக்லேட் கேக் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க வினீத்து. ஸோ கேக்கை பார்த்ததுமே வந்துட்டு ஆத்யா வந்துட்டு ஓவர் எக்ஸைட் ஆகிட்டான். அவனுக்கு கேக்கை பார்த்தா அதில் வந்துட்டு கேண்டில் வச்சுட்டு ப்ளோ பண்ணியே ஆகணும். ஸோ அவன் ரொம்ப எக்ஸைட்டாக இருந்தான் கேக் பார்த்துட்டு. ஐஸ்கிரீம், இந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் ஃபேமிலி பேக் ஒன்று வாங்கினோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ரசகுல்லா வந்துட்டு என் தங்கச்சி வாங்கிட்டு வந்திருக்கா. எனக்கு ரசகுல்லா வந்துட்டு மோஸ்ட் ஃபேவரட். ஸோ குட்டி குட்டி ரசகுல்லாஸ், எனக்கு ரசகுல்லானா ரொம்ப பிடிக்கும். ஸோ இது வந்து என் தங்கச்சி வாங்கிட்டு வந்தா, அண்ட் இது நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வாங்கினோம் சாக்லேட் ஐஸ்கிரீம். ஸோ நைட்டு டின்னர் வந்துட்டு பிரியாணி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்கலாங்க. ஸோ டின்னர் வந்துட்டு பிரியாணி தாங்க பண்ணியிருந்தோம். அதோட குயிக் ரெசிபி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் வந்துட்டு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணி அதையும் ஒரு வணக்கு வதக்கிடலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு நம்ம புதினா ஆட் பண்ணிக்கலாம்.
புதினா ஆட் பண்ணிட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு பச்சை மிளகாய் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாங்க. இந்த டைப் பிரியாணி வந்துட்டு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். மசாலா வந்துட்டு அதிகமாகலாம் இருக்காது, நமக்கு வந்துட்டு கடையில் சாப்பிட்ற பிரியாணி மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 4 ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் நம்ம வந்துட்டு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி வந்துட்டு 1 kg சிக்கன், 1 kg ரைஸுங்கிறதுனால வந்துட்டு நமக்கு 2 ஸ்பூன் 4 பச்சை மிளகாய் போடும்போது நமக்கு ரொம்ப எல்லாம் காரம் இருக்காது, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வணக்கிட்டு தேவையான அளவுக்கு உப்பு வந்துட்டு நீங்கள் இப்போவே சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் இப்போ சேர்த்துறேன், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அப்புறமா சேர்த்திக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஒரு கப்பு தயிர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் கழித்து இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்காங்க. வெங்காயமும் அதே மாதிரி தான், மீடியம் சைஸில் 3 வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் வந்துட்டு ஒரு பாயிலிங் ஸ்டேட்க்கு வந்ததுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசிக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி, நம்ம வீட்டு அரிசிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போவே வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து 1 kg சிக்கன் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இதை சேர்த்து இதையும் வந்துட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு நம்ம ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி கொஞ்சம் ஒரு கொதிக்கிற ஸ்டேஜ் வர வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம அரிசி சேர்த்த போகிறோம். ஸோ எடுத்து வச்சுருக்கிற அரிசி வந்துட்டு நல்லா அலசி இதிலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கலரு கலரிட்டு இதுக்கப்புறமா தட்டு போட்டு மூடி நம்ம வந்துட்டு இதை தம் அந்த இதில் தாங்க வேக வைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு வெயிட்டான வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளை வந்துட்டு மேலே வச்சுக்கலாம். நல்லா வந்துட்டு ஆவி வெளியே போகாத அளவுக்கு இந்த மாதிரி நம்ம வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு அடுப்பு வந்துட்டு லோவில் வச்சுட்டு ஒரு 1/2 hour வந்துட்டு நான் குக் பண்ணேங்க. ஸோ 1/2 hour அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்துட்டு ரைஸும் சிக்கனும் வெந்திருக்கும். இது வந்துட்டு மசாலாலாம் சுற்றி அடியில் இருக்கும், அதை நம்ம வந்துட்டு நல்லா ஒரு கிளறி விடணும். இந்த மாதிரி கிளறி விட்டதுக்கு அப்புறமா நமக்கு வந்துட்டு அதோட மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துருங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு வந்துட்டு கடையில் சாப்பிட்ற எக்ஸாக்ட் அந்த டேஸ்ட்டே வந்துட்டு வரும். அந்த டின்னர் வந்துட்டு பிரியாணி, ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் அந்த ரசகுல்லாவோடு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் இருக்க கேக் வந்துட்டு என் தங்கச்சிக்கு வந்துட்டு செப்டம்பர் 5th பர்த்டே, அதாவது இன்னைக்கு. ஸோ அவங்களுக்காக தான் அந்த கேக். அப்புறம் இது தாங்க டின்னர். இந்த பிரியாணி வந்துட்டு நிஜமாலுமே சூப்பராக இருந்துச்சுங்க, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சாக்லேட் ஐஸ்கிரீம் கூட டின்னர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் உங்களுக்கு வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.